Hi guys, இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பட்டர் பீன்ஸ் கிரேவி வந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். சப்பாத்தி அண்ட் பூரி தோசைக்கெல்லாம் வந்து சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இப்போ வந்து நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா வாசனைக்காக 1 கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை அண்டு ஸ்டார் அனிஸ் வந்து ஒரு சின்ன துண்டு போட்டுக்கிறேன். இது கூட சோம்பு தாளிக்கிறதுக்கு. இதெல்லாம் தாளித்ததுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்க போகிறேன். வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக வதங்கி வரணுங்க. அப்போ தான் வந்து நல்ல கிரேவிக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயத்துக்கூடையே பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு விழுது வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து இஞ்சி அண்டு பூண்டு வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாக வந்து நல்லா வதங்கி வரணும். இப்போது வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நான் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் தக்காளி வந்து கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். தக்காளி அண்டு வெங்காயம் வந்து நல்லா சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கடையில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம ஒரு பேஸ்ட் வந்து நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேங்காய் அண்டு சோம்பு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுதாங்க இந்த கிரேவிக்கு நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் அண்டு தக்காளி எல்லாம் சேர்ந்து சூப்பராக வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போது நம்ம இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் அண்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கொரியண்டர் பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கிரேவியாக வேணுமோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா கரம் மசாலா, அது வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு. கரம் மசாலா சேர்க்கும் போது கிரேவி வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் நான் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா பட்டர் பீன்ஸ் அண்டு பொட்டேட்டோவை வந்து மஞ்சள் அண்டு உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அதனால தான் இப்போ வந்து நான் வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கல. இப்போ மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பொட்டேட்டோ அண்டு பட்டர் பீன்ஸை வந்து எல்லாம் சேர்த்துக்க போகிறோம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு டேஸ்ட்டுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து வேக வைக்கும் போதே வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ பார்த்து உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்தா போல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. கிட்டத்தட்ட 1-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். தேங்காய் பேஸ்ட் கூடயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் அந்த பட்டர் பீன்ஸையும் கொஞ்சம் சேர்த்து நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா கிரேவி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரும். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து ஒன்லி தேங்காய் அண்டு சோம்பு மட்டும் போட்டு அரைச்சிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தேங்காய் சேர்த்து அதிக நேரம் வந்து நம்ம கொதிக்க வைக்கக்கூடாதுங்க. ஸோ 1-2 நிமிஷம் வந்து நல்லா கொதிச்சா போதும் நம்மளோட கிரேவி வந்து ரெடி ஆகிடும். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளோட கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் தூவிக்கிறேன். அவ்வளோதாங்க நம்மளோட பட்டர் பீன்ஸ் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.